பாலஸ்தீனியர்கள் மிருகங்கள் அல்ல. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளரின் பேச்சை இடைமறித்து முழக்கம் எழுப்பிய மனித உரிமை போராளிகள். அமெரிக்க நாடாளுமன்றத்தின் செனட் நிதி ஒதுக்கீட்டு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அந்நாட்டின் வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்டன், பாதுகாப்புத்துறை செயலாளர் லியோ டாஸ்டின் ஆகியோர் இஸ்ரேலுக்கு கூடுதல் நிதி உதவி தேவை என்று நாடாளுமன்ற குழுவிடம் கோரிக்கை வைத்தனர். அப்போது அங்கு பார்வையாளர்களாக வந்திருந்த இடதுசாரி மனித உரிமை ஆர்வலர்கள் சிவப்பு நிறம் தோய்ந்த தங்களது கைகளை உயர்த்தி காட்டி, பாலஸ்தீனியர்கள் மிருகங்கள் அல்ல, தேவை பாலஸ்தீன விடுதலை, இஸ்ரேலின் படுகொலைகளை தடுத்து நிறுத்த, இனப்படுகொலைகளுக்கு நிதி வழங்காதீர்கள் என்பன உள்ளிட்ட பல்வேறு முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் பிளிங்டன் அடிக்கடி தனது பேச்சை இடையில் நிறுத்த வேண்டியதாக இருந்தது. தொடர்ந்து அவர்கள் முழக்கம் எழுப்பிய நிலையில் காவலர்களால் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் பிளிங்டன், தற்போது சண்டையை நிறுத்தினால் அது ஹமாஸ் மீண்டும் ஒருங்கிணைப்பு செய்வதற்கு உதவிவிடும் என்று தெரிவித்தார். காசாவில் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என்பதை இஸ்ரேலிடம் தெரிவிக்கலாம், ஆனால் சண்டை நிறுத்தத்தை வலியுறுத்த முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார்.